வணக்கம் நேயர்களே, உங்கள் எல்லாரையுமே நான் வேந்தரன் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணிக்கிறேன். அண்ட் எப்போவுமே போல் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கெஸ்ட் யாருன்றதை தெரிஞ்சுக்க நீங்கள்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வேறு யாருமே இல்லைங்க, இவரை பார்த்தாலே வந்துட்டு எல்லாரும் ரொம்ப பயப்படுவீங்க. அந்தளவுக்கு டெரிஃபிக்கான வில்லன் கிடையாது, பட் இவரும் ஒரு பயங்கரமான வில்லன் தான். இவரை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இவரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் விருந்தினராக வந்திருக்கீங்க. ஸோ வந்து உங்களை பற்றின நிறைய விஷயங்கள் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். எல்லாமே சொல்லிடுவீங்கல்ல? ஃபஸ்ட்டு வந்து சொல்லுங்கள், எப்படி வந்து நீங்கள் ஒரு டைரக்டர் அண்ட் வந்து எப்படி வில்லனாக ஃபஸ்ட்டு வந்தீங்க? ஆக்சுவலாக வந்து காலேஜில் வந்து நிறைய மோன் ஆக்டிங் மிமிக்ரி இல்லை, நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் ஃபிலிம்க்குன்னு வரும்போது டைரக்டர் தான் வந்தேன். பிளான் பண்ணி தெளிவாக வந்து எஜே சூர்யா சார்கிட்ட தமிழ் குஷி, தெலுங்கு குஷி, ஹிந்தி குஷி, அப்புறம் நியூ அப்படின்னு ஒரு ஆறு படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு, அப்புறம் ஜீவா அறிமுகமான ஆசையா செய்யப்படுத்த நான் தான் டைரக்ட் பண்ணேன். பிளான் பண்ணி நடிக்கிறதுலாம் என்னோடய பிளானே கிடையாது. நான் கனவுல கூட கற்பனை பண்ணி பார்த்தது கிடையாது. ஷூட்டிங்கில் கூட நம்ம கூட நடிக்கலாமாங்கிற ஆசையெல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அதுதான் நடிப்பேன்னா ஒரு பாயிண்ட் யூஸ் இல்லை நான் நடிக்கணும் அப்படின்னு. எதேச்சே என்னுடைய நண்பர் வசந்தபாலன் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, வெயில் படத்தோட இயக்கம், இப்போ அரவான் அங்காடி தெருலாம் பண்ணார் டைரக்டர். அவரும் நானும் ஒரே காலேஜில் படித்தவங்க. அவர் தான் என்ன பண்ணார்னா, அந்த வெயில் டிஸ்கஷன் அடிக்கடி போவேன். அந்த படம் டிஸ்கஷன் இருக்கும்போது, ஸ்டோரி டிஸ்கஷன் இருக்கும்போது அடிக்கடி போகும்போது அந்த படத்தில் போஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதை பற்றி பேசும்போது ஒரு நாள் திடீர்னு தலைவா, இவர் என்னை தலைவர் தான் கூப்பிடுவார், நானும் அவர் தலைவர் தான் கூப்பிடுவோம். தலைவா போஸ் கிடைச்சாச்சு அப்படின்னாரு. எங்கள் தலைவர் இருக்கான் அப்படின்னு, இந்த ஏத்தே உட்காந்துருக்காங்க, அது யாருன்னா நான் தான் அப்படின்னா. நீங்கள் அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நான் உடனே அதை அப்போசிட் பண்ணேன். என்னால் முடியாது, விளையாடாது அப்படின்னீங்களா? விளையாடாதீங்க, நான் டைரக்ட் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் போய் என்னை போய் நீங்கள் நடிகை நடக்கணுங்கிறீங்க. அது இல்லாமல் வந்து நான் வந்து காமெடிக்கெலாம் நிறைய பேசுவேன். என்ன காமெடி சென்ஸ் என்னுடைய ப்ளஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் போய் என்ன போய் காமெடி தான் இது வில்லனை மாற்றுறீங்கன்னா அது எப்படி? ஓ, உங்களுக்குள்ள ஒரு ஹியூமரான விஷயம்லாம் நிறைய ஒளிஞ்சிருக்கா? ஆமாம், என்னோட காலேஜ் டைமில் பயங்கர வந்து கலாட்டா பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அநியாயத்தின் உச்சம். காலேஜில் படித்ததை விட கலாட்டா தான் அதிகம். ஓப்பனாக சொல்ல போனால் இந்த மெட்ராஸ் பசங்க காலேஜில் படித்தா என்ன பண்ணணும்? ஆமாம், அதெல்லாம் நாங்கள் மதுரை விருதுநகர்லேயே நிறைய பண்ணியோம். மதுரையிலே பண்ணிட்டாங்க. நாங்களாம் அப்போவே அப்படி அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி, எங்கே காலேஜ் படிக்கும் போது வந்து ஏதாவது மறக்க முடியாத ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை சொல்லுங்கள். மறக்க முடியாதுன்னு பேசுகிறேன். அதாவது மற்றவங்களாம் 5 வருஷம் காலேஜில் படித்தது வந்து நான் அகாடமிக் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், டிகிரி வாங்கணும் படிப்பாங்க. நான் படித்ததே வந்து நிறைய மெடல் வாங்கணும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில். அதை வச்சு சினிமாவுக்கு போகணுங்கிறதுக்காக 5 வருஷம் மதுரை ஜோனில் மிமிக்ரி, மோன் ஆக்டிங், டிபேட், எலக்ட்ரிக் பட்டிமன்றம், பேச்சு போட்டி எல்லாத்துலேயும் ஒரு ஓவரால் சாம்பியன்ஷிப் தான். இப்போ வந்து நீங்கள் எஸ்ஜே சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். குஷி படம் அதை பற்றி சொல்லுங்கள். எஸ்ஜே சூர்யா சார் ஒர்க் பண்ணேன்னா, எஸ்ஜே சூர்யா வந்து இட்ஸ் நாட் ஏ ஆர்டினரி டேரக்டர். சைக்காலஜிக்கலாக ஒரு ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணுறதுல அவரை விட்டால் ஆள் கிடையாது. ஏன்னா வந்து மற்றவங்க மாதிரி தூரத்துலேருந்து அதை நான் சொல்லலை, அவர் கூடவே நான் பயணிச்சிருக்கேன். ஒரு 13-14 வருஷம் நான் அவர் கூடவே பயணிச்சிருக்கேன். ஏதோ ஒரு சின்ன வேலை தானே ஸ்கிரிப்ட் பண்ணுறதுன்னு நினைக்க மாட்டார். ஒரு லாஜிக் இடித்தா கூட அதை வந்து 2 நாள் அந்த லாஜிக் உடைக்கும், அதை அடைக்கிறதுக்காக அப்படி பயங்கரமாக போராடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணதை நான் உண்மையிலே சந்தோஷமாக நினைக்கிறேன். சினிமாவுக்குன்னு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு ஆளில் எனக்கு தெரிஞ்ச எஜே சூர்யா. அவர்கிட்ட ஒர்க் பண்ணது தான் என்னை, நான் நடிகை நாங்கிறது கூட நல்லா எல்லாமே சொல்லுவாங்க, என்ன எக்ஸ்ட்ரானே நடிக்கிறீங்க தலைவா, உங்களுடைய பேஸ் வாய்ஸு, உங்களுடைய கண், ஐபால் குவாலிட்டி எல்லாமே பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது காரணம் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது தான். எப்படின்னா அவர் ஒர்க்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இது அஸ்டனேட்டர் கையில் பேடு வச்சுட்டு ஓரமாக நிற்க முடியாது. இப்போ குஷி படம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரல் பிளாக் இருக்கும், அதில் வந்து விஜய் சார் பேசுவார், ஜோதிகா மேடம் பேசுவாங்க, ரெண்டு பேருமே பேசுவாங்க. அப்போ விஜய் சார் பேசுகிற விஜய் சார் என்ன பண்ணுவார்னா அவரே வந்து பேசிக்குவார். ஜோதிகா மேடம் அப்போ தான் என்ட்ரி ஆகி 1-2 படம் தான் முடிச்சிருக்காங்க, தமிழ் சுத்தமாக தெரியாது. அந்த இன்ட்ரல் பிளாக் அவ்வளோ ரியாக்ஷன் ஜோதிகா மாதிரியே நம்ம நம்மளை பண்ண வச்சிருவார். இந்த மாதிரி இப்படி எடுத்து கொடுங்க ரவி, இப்படி எடுத்து கொடுங்க ப்ராப்டி ஃபுல்லாக நான் ஜோதியாக்கு. நான் ஜோதியா மேடத்துக்கு வந்து அந்த படத்தில் நான் தான் ப்ராம்டிங் பண்ணேன். ஸோ அந்த இதே மாதிரி நான் ப்ராம்டிங் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து ரவிமரியா மாதிரி ப்ராம்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய எல்லா படங்கள்லையும் மேக்ஸிமம் நான் ப்ராம்டிங் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். அந்த ப்ராம்டிங் பண்ணி பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி நான் வந்து தேசிக ராஜாவில் காமெடி நடிகனாக இருக்கட்டும், வெயிலில் வந்து ஃபெரோசியஸ் வில்லனாக இருக்கட்டும், மாயனி குடும்பத்தாரில் ஃபெரோசியஸ் வில்லனாக, இப்படி மல்டிபிளாக நடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து எங்களுடைய இயக்குனருடைய ட்ரைனிங் தான். ஓ, சூப்பராக சொல்லிட்டீங்க அவரை பற்றி. ஸோ அவர் கூட வந்து முதல் வாய்ப்பு எப்படி வந்தது? இந்த கேமராமேன் ஜீவா சாரும் நானும் ஒரே ஊர். நான் என்ஜினியர்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன்,
அப்போ நானும் அவரும் ஒரே ஊரும் தெரியாது. திரு இயக்குனர் திரு ஏஆர் காந்திகிருஷ்ணாட்ட ஒர்க் பண்ணப்போ அந்த படம் திடீர்னு ட்ராப் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் போய் சார் படம் ட்ராப் ஆயிடுச்சு, ஏன்னா நான் படம் ஒர்க் பண்ண சொல்லும் போது என்னோட சின்சியர் அப்படியே குறு துரு துருன்னு இருப்பேன். ஒரு 8 இயர்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி எல்லா வேலையும் செய்வேன், இந்த வேலை தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. அப்படி செய்யப்பா ரொம்ப பிடிச்சி போய் என்ன பண்ணாலும் அவர் தான் எஸ் ஜே சூர்யா சேர்த்து விட்டார். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு அது அந்த எப்படி இருந்தது அந்த தருணம்? ஸோ அவர் கூட ஜாயின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணுவோம். ஓகே, அவர் வாளி ஹிட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஆமாம், எனக்குள்ள ஒரு நடுக்கம். ஹிட்டு அதாவது ஹிட்டே கொடுக்கலையே, நம்ம கூட வந்து எதாவது பண்ணோம்னா பெருசாக இது. ஹிட்டு கொடுத்தா அந்த இடத்துல நினைக்கிற உச்சில் இருக்காரு. நம்ம போய் அப்போ தான் சார் இந்த படத்தில் ஜாயின் பண்ணுறேன்னு போகும்போது வாஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆமாம், இவர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவார், நம்மளை எப்படி இவர் ஹேண்டில் பண்ண போகிறோம், ஒன்றுமே புரியலன்னு பார்த்தோம்னா வாங்க டேரக்டர் சார் அப்படின்னு ஆரம்பிப்பார். ரொம்ப எளிமையாக்கிடுவார் அந்த 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 இடத்த வந்து எளிமையாக்கிடுவார். எஜே சூர்யா சார்கிட்ட ஒர்க் பண்ணது ஒரு விதத்தில் ரொம்ப டஃப். அவர் வந்து வெளியில் அவ்வளோ ஜாலிமேன், ஆனால் ஒர்க்கில் வந்து அஸ்டனேட்டர் புழிஞ்சு எடுத்துருவார். ஓகே, ரெஸ்ட்லெஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு தூங்க மாட்டார், நம்மளும் தூங்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் அந்த சக்ஸஸ் வரும்போது எல்லாமே மாறிடும். ஸோ அந்த டேரக்டர் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு 100 வயசு வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தொடர்ந்து பேசலாம் நிறைய விஷயம் சாரை பற்றி. அதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஒன்ஸ் அகேன் பேக் டு த ஷோ. ஸோ ரவி சார் பார்த்தா நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து கேட்கலாம். ஓகே, நீங்கள் டைரக்ட் பண்ண அந்த ஆசை ஆசையை படம் பற்றி சொல்லுங்கள். அதில் வந்து நீங்கள் ஜீவா சாரை வந்து நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கல்ல, ஸோ அந்த படம் பற்றி சொல்லுங்கள், அவரை பற்றி. அது ஆக்சுவலாக வந்து நான் வந்து விஜய் சாருக்கு தான் ஒரு பெரிய கதை சொல்லி ஜெராக்ஸன் டைட்டிலாம் வச்சு விஜய் சார் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. ஓகே, அப்போது எல்லாம் ஓகே ஆகி கதை சொல்லும் போது அந்த கதை வந்து ப்ரொடியூசர் வந்து ரொம்ப அதிக பட்ஜெட்டாக பண்ணதுனால விஜய் சார் சொன்னாங்க இந்த கதையை நம்ம பண்ணுவோம், இருந்தாலும் அந்த பட்ஜெட் ஒரு கதை பண்ணுங்கிற அப்படின்னா நான் என்ன பண்ணேன், அந்த ஆசை ஆசை கதை தான் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணேன். பண்ணி யோசிக்கும் போது மறுபடியும் அந்த ப்ரொடியூசர் வந்து என் நான் வந்து லவ் ஸ்டோரி விஜய் பண்ண மாட்டேன், ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி வேணும் எதிர்பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு டவுட் வந்து இந்த கதையை எனக்கு விஜய் சார்ட்டே சொல்லாமல் அந்த ப்ரொடியூசர் சொல்லாமல் இந்த கதைக்கு யாரா மேட்சான ப்ரொடியூசர்னு யோசிச்சுக்கோங்க, சௌத்ரி சார் கரெக்டாக மேட்சாகவே இருந்துச்சு, நேராக போய் அவர் இந்த கதையை சொன்னேன். ஓகே, அதுதான் ஆசை ஆசை. ஓ சூப்பர், அதுக்கு மேட்சானுச்சு. ஹீரோன்னு பார்க்கும்போது புது முகமாக போடலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து உதயகிரண்ட்ட ஒரு கதை சொன்னேன், அவர் வந்து பண்ணிக்கலான்னு அவருக்கு அன்றைக்கி பெரிய பிஸ்னஸ், மிகப்பெரிய பிஸ்னஸில் இருந்தார், பயங்கர மார்க்கெட் அவருக்கு. ஓகே, திடீர்னு அவர் என்ன பண்ணார், பல்ட்டி அடிச்சு ஒரு 1 இயர் கழிச்சு டேட்டு தரனார். அப்போது இங்கே பிரசாந்த் சார் வந்து நான் பண்ணுறேன்னு வந்தார். ஓகே, அப்புறம் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 1 மந்த் கழிச்சு நான் வந்து ஒரு ஆக்ஷன் ஜானரில் பண்ணலான்னு அவர் சொன்னார். ஓகே, அப்போ என்னால் மாற்ற முடியல, அவர் யார் ஹீரோன்னு கேட்டார் சௌத்ரி சார், உங்கள் பக்கத்தில் இருக்கேன் சார் உங்கள் பையன் தான் சொன்னேன், அவர் தான் ஜீவா. ஓகே, அப்படி தான் ஜீவா அந்த படத்தில் ஹீரோ. ஸோ இல்லை அவங்க வந்து முன்னாடி டிசைட் பண்ணாங்களா, ஓகே ஜீவா ஆக்டிங் பண்ணட்டும்? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணி. நான் ஸ்மெல் பண்ணிட்டேன் ஜீவா வந்து ஆக்டர் ஆகிறதுக்கு இங்கே வந்து ரெடியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க ரெடியாக இல்லை, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஆக்டர் ஆகலாம் அப்படின்னு பிளானில் இருந்தாங்க. நான் ஸ்மெல் பண்ணி என்னுடைய செல்ஃபிஸ்க்காக, எனக்கு ஹீரோ வேணும் இல்லை. ஆமாம், அதுக்காக சார் இவர் ஹீரோ சார், 17 வயசுல தான் பிரசாந்த் ஹீரோ ஆனார், இவரே அவர் ஹீரோ, 17 வயசுல தான் பிரசாந்த் ஹீரோ ஆனார், இவரையும் ஆகக்கூடாது. தனுஷ் வந்து 16-17 வயசுல ஹீரோ ஆனார், இவரையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு ப்ரெஷர் பண்ணி அவர் ஹீரோ ஆகினார். ஓகே சூப்பர், ஸோ வந்து அவர் எப்படி இது பண்ணார், ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் அதை பற்றி சொல்லுங்கள். அவர் கூட ஒர்க் பண்ணது ஜீவா எப்படி ஈஸியாக இருந்துச்சா? ஸோ ஏன்னா அவர் வந்து நியூ இல்லையா, அவங்க கூட ஒர்க் பண்ண. ஜீவாவுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவருடைய வாய்ஸ், கார்த்திக் சாருக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும். ஆமாம், அது ஒரு ஐஸ்கிரீம் வாய்ஸ் வந்து ஜீவாவுக்கு இருக்கும். இப்போ எல்லா படங்களையும் ஸ்டேஜ் மாற மாற அவருடைய வாய்ஸ் மாறிட்டு இருக்கு, பிகினிங்கில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் வாய்ஸில், அந்த வாய்ஸ் வந்து அதுக்கு நான் அடிக்ட். அவருடைய ப்ளஸ் என்ன யோசிச்சு பார்த்தேன், அதாவது ஆடியன்ஸுக்கு ஒன்று விஷுவலில் பார்க்கணும், இன்னொன்று கேட்கணும், பார்க்குறது ஒரு அழகாக இருக்காரு. நிறைய பேர் அழகாக இருப்பாங்க, வாய்ஸ் வந்து ரொம்ப கர்ணகுடமாக இருக்கும், ஆனால் ஜீவாவுக்கு வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நான் சொன்னேன் இவர் பார்க்குறது அழகாக இருக்கார், வாய்ஸும் அழகாக இருக்குது, கேட்குறது இனிமையாக இருக்குது, ஸோ ஒர்க் அவுட் ஆயிடுவார் நினச்சேன். அதுமாரி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசும்போது டப்பிங்கில் பேசுகிற மாதிரி இருக்கும், டப்பிங்க்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டும் டிஃப்ரெண்ட்டே இருக்காது. என்ன கேட்டால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள வாய்ஸை வச்சு நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணிடலாம், அப்படி தான் இருக்கும். ஓகே, அந்த ப்ளஸ் அவர்கிட்ட இருந்தது. அப்போ அதுமாரி நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் ஏகப்பட்ட டேக் பண்ணார், 16 டேக் 15 டேக்லாம் போகும். ஏன்னா அவர் இந்த நடிக்கிற பிளான்லேயே இல்லை, அவர் டிசைனராக ஒரு ஃபாரின் போய் ஒரு ஏதோ சிஜி பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு அந்த மாதிரி பிளான் பண்ணவர், நான் தான் கூட்டு வந்தேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு இஷ்டம் இல்லாமல் தான் இருந்தார் ஒரு வாரம், அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி நல்ல ஸ்பீடு வந்துட்டார். ஓ சூப்பர், ஸோ வந்து டைரக்ஷனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் நடிச்சிங்களே உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட், நீங்கள் வந்து திடீர்னு உங்களோட ஃப்ரெண்டு சொன்னதுனால நடிக்கிறேங்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஓகே, ஐயோ முத முத நிற்கிறோம்,
கேமரால ஆக்சன் சொல்ல போறாங்க, நடிக்க போறோம், டயலாக் பாத்துட்டாங்க, அஞ்சு பக்க டயலாக் ஒரே டேக்ல அசத்துறேன். ஓகே, ஓவர் கான்ஃபிடண்டா தெரியும். ஆனா நீங்க தான் நடிக்கிறதுல இன்ட்ரஸ்ட் இல்லையே, ஒன்லி டைரக்ஷன் தான சொல்லிருந்தீங்க. அதான் சொன்னனே, 10 வருஷம் எஸ்ஜே சூர்யா சார் இருக்கும்போது பிராம்ப்டிங் கொடுத்து 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 பிராக்டீஸ் ஆயிருக்கேன். எல்லா நடிகர்களுக்கும் அஞ்சு பேருக்கு பிராம்ப்டிங் கொடுப்பேன், அஞ்சு மாடுலேஷனா பேசுவேன். கையில ஸ்கிரிப்ட் வச்சுக்க மாட்டேன், மெமரியே சொல்லுவேன். எங்க டேரக்டர் சார் ஸ்கிரிப்ட கையில வச்சு பேசுங்கிற மாதிரியா மிஸ் ஆயிட போகுது, டென்ஷனா வேற. விடுங்க சார், ஏதாவது மிஸ் ஆனா திட்டுங்க சார். ஸோ பயங்கரமான மெமரி பவர் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நீங்க தேசிங்க ராஜா படத்துல வந்துட்டு ஒரு காமெடியான ஒரு சீக்வன்ஸ் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு வந்து இயக்குனர் எழில் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எழில் சார் என்னுடைய பிரதர் மாதிரி. அதாவது பல வெற்றிக்கு நடுவில் சினிமாவில் வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தால் வந்து நமக்கு ஏற்றங்கள் ஏற்றம் வரும்போது இறக்கம் வரும்போது பெரிய மன வேற்றுப்பாடு வராதுங்கிறது ஒரு உதாரணம் வந்து எழில் சார். எழில் சார் அவ்வளோ ஒரு நிதானமான மனிதர், வெற்றிலையும் சரி தோல்வியும் சரி ஒரே மாதிரி இருப்பார், ஒரே மாதிரி சிரிப்பார். குணாதிசயம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான கேரக்டராக இருக்கும், ரொம்ப நல்ல மனிதர். நானும் அவரும் டைரக்டர் யூனியனில் ஒரு பொறுப்பில் இருந்தோம், அவர் பொருளாளர் இருந்தார். ஸோ அப்போ வந்து D40 ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம், டைரக்டர்ஸ் 40 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பை எடுத்துகிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ட்ரெஷரர் பொருளாளர், நான் வந்து சொன்னேன்ல, நான் இது இது திறந்தாலும் வாயை திறந்தால் காமெடியாக வரும். ஓகே, அப்படியே இருக்கும்போது பேசி இப்படியே ஒரு ஒரு 10-15 நாள் பழகிட்டு இருக்கும்போது, ரவிமரி அவங்களுக்கு ஏமா வில்லன் ஆக்கலாம் அப்படின்னா, சார் வசந்த படம் தான் ஆக்கலாம் அப்படின்னா, சார் இவ்வளோ காமெடி சென்ஸ் வச்சுட்டு ஏங்க வில்லன் ஆனீங்க அப்படின்னா. ஓகே, ஏன் முக அமைப்பை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க சார். ஆமாம் ஆமாம் சார், என்னன்னு தெரியல சார், அப்படி ஆகிட்டாங்க சார் அப்படின்னா. அடுத்து நான் ஒரு படம் பண்ணுறேன், அதில் உங்களுக்கு காமெடி கேட்டுருங்க, வில்லன் தான் அதில் காமெடி பாருங்க அப்படின்னு, அதுதான் மனங்கொத்தி பிறகு. ஓகே, என்ன சொன்னேன் சார், நான் இதுக்கு முத படம் வரைக்கும் வந்து அப்படி டெரிஃபை நடிச்சிருக்கேன், ஆடியன்ஸ் மத்தியில் என்னை காரித்து போகிற அளவுக்கு தான் நடிச்சிருக்கேன். அதாவது வில்லனா, பெண்கள்லாம் என்னை பார்த்து கை கொடுக்குறோம் பயப்படுறாங்க, அப்படி ஒரு கருணை கொடுக்குற நடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க மனங்கொத்தி பிறகு காமெடி வில்லன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல சார், அதெல்லாம் ஆகும் ரவினார். அது அவர் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கும் கான்ஃபிடன்ட் வந்து, அவரும் கான்ஃபிடன்ட் வந்ததுக்கப்புறம் தான் தேசிங்க ராஜாவில் பியூர் 100% காமெடி வில்லன். காமெடி வில்லன், ஓகே. அப்போ அவர் வச்ச கான்ஃபிடன்ஸ் நான் ப்ரூவ் பண்ணல, நான் பேசிக்கலி ஒரு நல்ல டான்ஸர். ஓ ஆமாம், அதாவது நீங்கள் அது காமெடியாக நீங்கள் எடுத்துக்கூடாது. இல்லை இல்லை, நான் காமெடியாகவே எடுத்துக்கல சார், பாரு உங்களுக்குள்ள இவ்வளோ திறமையா. இல்லை இல்லை, நீங்கள் காமெடியாக எடுத்துக்கூடாது. இல்லை சார், மனங்கொத்தி பறவையில் ஒரு ஒரு சீக்வன்ஸ் வரும். ஓகே, அந்த இதில் வந்து சிங்கமுள்ளியும் சாம் சாரும் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இவங்களை விட நல்லா ஆடுவேன்டா, என் சூழ்நிலை சரியில்லாமல். ஏன்னா நான் வந்து பொண்ணை வந்து தூக்கி போயிட்டானுங்க, அந்த மனநிலையில நான் ஆட முடியாங்கன்னு சொல்லுவேன். அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்துல நீங்க ஆடுவீங்க ரவிமரியாரு, அதுதான் கிளைமாக்ஸ்ல தேசிங்க ராஜாவில் மாடுனேன். ஓகே சூப்பர். இப்போ வந்து மிளகா படம் டைரக்ட் பண்ணீங்களே, அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. அது வந்து என்னுடைய ஆத்மார்த்த நண்பர் திரு நட்டி சார்க்காக பண்ண, நான் பண்ண ரெண்டு ஸ்கிரிப்ட்ல என்ன ரொம்ப ஈர்த்து. அந்த படம் வந்து ரொம்ப ஸ்பீடா போயிட்டே இருக்கும், ரொம்ப விறுவிறுப்பா அதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸும் சரி, அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நார்மலா ஸ்லோவா இல்லாம இதுல வந்து லவ் அந்த த்ரில்லிங் எல்லாமே இந்த படத்துல இருக்கும் இல்லையா. ஆக்சுவலா நான் அந்த ஆசை ஆசைக்கு அப்புறம் நடிகன் ஆயிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் அந்த படம் டைரக்ட் பண்ணேன். ஓகே, இந்த படம் பியூர்லி கமர்ஷியல் படம், ஆனா ஒரு சீனை விட கெஸ்ட் பண்ணிடக்கூடாது ஆடியன்ஸ், எல்லா டைரக்டரும் அதான் நினைப்பாங்க. ஆமா, நானே நினைப்பேன் குரூப்லேயே டிஸ்கஷன் வச்சு இதில் இந்த சீன் என்ன என்ன வரும்னா பதில் சொல்லுவாங்க, இப்படி வரும் இப்படி வரும், அப்போ மாத்திருங்க, அது எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி போய் பண்ணுவோம். ஸோ மிளகா ஸ்கிரிப்ட் வந்து இன்னைக்கு எனக்கு எனக்கு ஆத்ம திருப்தி தரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நான் சொல்லுவேன், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு, அதாவது ஆக்ஷன் ஸ்கிரிப்டில் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேவாக நான் அது நானே எனக்கு அதுக்கு நான் ஒரு மரியாதை கொடுப்பேன். ஏன்னா அதை பார்த்தவங்கலாம் ஸ்க்ரீனில் பார்க்க மறந்துட்டாங்க நிறைய பேர், டிவியில் போட்டு போட்டு அந்த படத்தை பார்த்துட்டு பார்த்து எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம், இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி எதிர்பார்க்கவே முடியல, கெஸ் பண்ணவே முடியல, எடிட்டிங்கில் இப்படி திரும்பினீங்கன்னா ஒரு ஷார்ட் போயிடும், இப்படி திரும்பினா ஒரு ஷார்ட் போயிடும், அவ்வளோ ஷார்ப் எடிட்டிங்கு. அந்த அந்த மிளகா வந்து இந்த படம் சுமார் அப்படின்னு சொன்னவங்க எனக்கு லைஃப்பில் கிடையாது, ஆசை ஆசையை கூட கொஞ்சம் டிவைட் சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்காக இருந்து செகண்ட் ஹாஃப் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் மிளகாவுக்கு வந்து 100% ரொம்ப ஸ்பீடாக போச்சு படம். ஸோ நட்டீஷ் அவரை பற்றி சொல்லுங்கள். நட்டிஜி வந்து என்ன சொல்கிறது, நான்ப்பா என்னோட பழகிறாள் இருந்ததில்ல, எல்லாருமே வலிமையான ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் மிக எளிமையான ஆட்கள் அதுதான். அதுவும் நட்டிஜிலாம் பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி நம்பர் 1 கேமராமேன் இந்தியில், அவருக்கு அவ்வளோ ஆஃபர், இப்போ அதை விட்டு வந்து விஜய் சாருக்காக வந்து புலி பண்ணிகிட்ருக்காரு, இப்போ சதுரங்க வேட்டையில் தான் அவர் பாப்புலரான ஹீரோவான, அதுக்கு முன்னாடி நான் மிளகா பண்ணேன், இப்போ சதுரங்க விட்டுக்கு ஹிட்டுக்கு அப்புறமும் சரி மிளகா பண்ணமும் சரி இன்றைக்கி போய் பார்த்தாலும் என்னஜி என்னஜி எப்படி செய்றீங்க அப்படின்னு அப்படி தான் பேசுவேன். இப்போ நானும் அவர் ஒரு படம் எடுத்து நான் டைரக்ட் பண்ண போகிறேன், அவர் நடிக்க போகிறார், அந்த ப்ராசஸ் இருக்குது. ஸோ அவர் ஒரு நடிகனாகவும் ஒரு கேமராமேனாகவும் ஜெயிக்கிறது வந்து அவர் ஈஸி கிடையாது, தமிழ் சினிமா அவர் அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்காரு.
ஓகே, ரவி மரியா சார் பார்த்தினா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஒன்ஸ் அகேன் பேக் டு தி ஷோ. ஸோ தொடர்ந்து பேசலாம். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எந்த மாதிரியான படம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ட்ரீம்? நான் ஒரு அடுத்து ஒரு கமர்ஷியலில் வந்து ஒரு வில்லேஜில் இப்படி ஒரு காமெடி நடக்குமா அப்படின்னு யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு காமெடி சேனலில் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண இருக்கு. ஒரு நண்பருடைய ஸ்கிரிப்ட் அது, ராமசாமி ஒரு நண்பருடைய ஸ்கிரிப்ட். அதை வந்து நட்டியை வச்சு டைரக்ட் பண்ண போகிறேன். ஓ வாவ், சூப்பர். ஸோ மறுபடியும் அதே டீம் வந்து இதுவாகுது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நிறைய படங்கள் அது நடந்துட்டு இருக்கும், எப்பயுமே நடிச்சிட்டு இருக்கு. ஓகே சூப்பர். சோ ஆக்டிங்லயும் வந்துட்டே இருப்பீங்க அதே மாதிரி? ஆமாமா, இனிமே விட முடியாது. ஓகே, எஸ் ஒன்ஸ் வந்துட்டீங்கனா கண்டிப்பா வந்து இது பண்ணிட்டே இருப்பீங்க. பட் என்னன்னா, என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, நான் வந்து வர்ற படங்கள்லாம் ஒத்துக்க மாட்டேன். ம், எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அது சொல்லுங்க. சீ, செலக்ட் பண்ற அளவுக்கு பெரிய இடத்துல நம்ம இல்ல. சரி, ஓரளவுக்கு நம்ம கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி நான் பாத்துக்குவேன். நான் நடிச்ச படங்கள் எது, எனக்கு ஒரு 1-2 ஃபிலிம் தான் டம்மியா இருக்கு, இது எல்லாமே ஹிட். ஆமா, என்னோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு. நான் 1-2 தான் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்படி 1-2 மிஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும், எல்லா படத்துலையும் தலைகாட்டுற ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கும். ஓகே சூப்பர். ஸோ வெயில் படத்தை பற்றி சொல்லுங்கள். வெயில் வந்து நானும் வசந்த பாலனும் விருதுநகரை சேர்ந்தவர்கள். அது ஒரு மண்ணினுடைய கதை, மண்ணினுடைய கதாபாத்திரங்கள். ஸோ போஸுங்கிற கேரக்டர் நடிக்கிறப்போ அந்த கேரக்டர் இப்படி எப்படி இங்கே பண்ணி எல்லாருமே கேட்பாங்க. அது காரணம் அந்த ஊரில் நான், அந்த ஊரில் உள்ள மனிதர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, அந்த ரியாக்ஷன் 100% இருந்ததுனால தான் அது ஒரு கோட்டை ஆச்சு. அப்புறம் வசந்த பாலனுடைய அந்த ஒவ்வொரு டைம் நான் எனக்கு பேட்டரி சார்ஜ் ஆகும் போதெல்லாம் கிட்ட வந்துடுறேன் அப்படி. ஸோ அந்த சார்ஜ் அதுதான் வெயில். வெயில் வந்து வெயில் வந்து எல்லாருக்கும் வந்து நிழல் தான் எல்லாரையும் காப்பாற்றும். சினிமாக்கு வரும்போது எனக்கு வந்து ஹீரோவும் சரி டைரக்டரும் சரி, எனக்கு இந்த மாதிரியான ரோல் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு அவங்களே ஒரு ட்ரீமோட வருவாங்களே, அந்த மாதிரி நீங்க விருப்பப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா, இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னா எதை வந்து சூஸ் பண்ணீங்க? அதாவது நீ இல்ல சில டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் யார் என்று நீ நினைக்கிறாயோ அதில் இல்லை நான் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. நான் யார் என்று நீ நினைக்கிறாயோ அதில் இல்லை நான், இதுதான் நான். ரவி மரியான அவர் வந்து பயங்கரமா டெரிஃபிக் தான் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடையாது. அவர் காமெடி ரோலா பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. அப்படின்னா லவ் சப்ஜெக்ட் பண்ணிருவீங்களோ? அந்த அளவுக்கு ஆடியன்ஸை குடும்பப்படுத்துற ஆள்லாம் கிடையாது. சினிமா சோறு படிச்சு அந்த சினிமா வளர்ச்சிருவாங்க. என்னன்னா, எது கொடுத்தாலும் ரவிமரியா சிறப்பாக செய்வார் அப்படிங்கிற ஒரு வெர்சடைல் கான்செப்டை ஆடி எல்லா டேரக்டர் மத்தியிலும் இருக்கணும் என்னை பற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ரவிமரியா வந்து வெரி அப்டேட்டாக இருப்பார். ரவிமரியா வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார். ரவிமரியாவனால எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு எல்லா டேரக்டருக்கும் பிடித்தமான ஒரு நடிகனாக வரணுங்கிறது தான் என்னுடைய இது. கண்டிப்பா நீங்க அப்படிதான் இருந்துட்டு இருக்கீங்க. எஸ், அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே சார், இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ வர நிறைய புதுமுகங்கள், ஹீரோஸ் ஆகட்டும் சரி டைரக்டர்ஸ் ஆகட்டும் சரி, அவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்க வந்து 10 இயர்ஸ் பேக் அப்போத்துலேருந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க நினைக்கிறீங்க? டிப்ஸ்னா, இன்னைக்கு நடிகராக வர்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு புதுமுகங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா டைரக்டரும் முன் வர்றாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப ஈஸியாக வில்லன் சான்ஸ் கிடைச்சது ஒரு ஆளுக்கு, ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் காமெடி சான்ஸ் கிடைச்சது. ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த படம் முடிஞ்சு 2வது படத்தில் டைரக்டர் வேறு படத்துக்கு போயிடுறாரு, ஆனால் அந்த நடிகன் அப்படியே முழிச்சு நிற்கலாம். அதே டைரக்டர் போய் கேட்டாலும், நான் ஒரு படம் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு, நீங்கள் இதை வச்சு பொழைச்சிங்கன்றான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த நடிகரை அறிமுகப்படுத்த நடிகர் என்ன செய்யறதுன்னு தெரியல. யார் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் நம்ம விட்டு போயிட்டாரு, யார்கிட்ட போகிறது, யாரும் முழிக்கலாம். அப்படியே முழிச்சிட்டு என்ன பண்ணான்னா, அப்படியே ஒரு பேதம் இல்லை, சினிமா வேணாம்னு ஒதுங்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப போராடி 1-2 சான்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் டயர்டாகி போகிறவங்க இருக்காங்க. நான் டைரக்டர் இல்லாத ஒன்னு சொல்லுவேன், நீங்க ஒரு நடிகனை எதுவாக வேணாலும் உருவாக்குங்க, காமெடினா உருவாக்குங்க, ஹீரோ உருவாக்குங்க, வில்லனா உருவாக்குங்க, யார வேணாலும் உருவாக்குங்க. ஆனால் அட்லீஸ்ட் அவன் அப்படி மேலே படியில ஏறி வந்து நிக்கிறதுக்கு ஒரு 3 படமா தேவைப்படுது. அந்த 3 படமா தான் அவங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு ஆடியன்ஸுக்கு, ஓ இப்படி ஒருத்தர் வில்லனா வந்துட்டு இருக்காருன்னு தெரியும். ஓ, மற்ற டைரக்டர்கள் இப்படி ஒருத்தர் நல்லா நடிச்சிட்டு இருக்கான்னு தெரியும். ஒரு ப்ரொடியூசருக்கு இப்படி ஒருத்தர் நல்லா வந்துட்டு இருக்கான்னு தெரியும். அவர் வருவதற்கு முன்பே நீங்கள் அவர் அப்படியே ஓரங்கிட்ட அடுத்த படம் நீங்கள் போகும்போது பல நடிகர்கள் நீங்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. அறிமுகம் வரப்போ இருக்கிற சந்தோஷம், 2வது படம் கிடைக்கலங்கிற இயக்கத்தில் அப்படியே தூளி வேணாம் அந்த சினிமாவுன்னு போனவங்களாம் பார்த்துருக்கேன். ஸோ நம்மளுடைய சுயநலத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த படத்தில் யூஸ் பண்ணணும். இந்த படத்தில் வந்து இவன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இவனுக்கு நம்மளால் லைஃப் கிடைக்கும். 2-3 படம் பார்த்து அந்த காலத்தில் பாரதிய சார், பாலாஜி சார்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜினி சார் 18 படம் தொடர்ந்து நடிச்சிருக்காரு பாலாஜி சார் படத்தில், கமல் சார் 27 படம் நடிச்சிருக்காரு. தொடர்ந்து நடிச்சதுனால தான் கமலஹாசன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சுது, ரஜினிகாந்த் சார்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சுது.
கமலா சார் எப்படி தெரிஞ்சாரு பாரதி சார். அதே மாதிரி நீங்கள் பாரதி சார் எடுத்தீங்கன்னா அவர் படத்தை நடித்தவங்கலாம் தொடர்ந்து நடிச்சிட்டே இருப்பாங்க, அவரே கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வேறு டேட் என்ன பண்ணால் ஒரு படத்தோடு அவங்கள மறந்துடுறாங்க, அது வரக்கூடாது. அதே சமயம் இப்போ உள்ள நடிகர்கள் என்ன பண்ணணும், அப்டேட் ஆகும். ஆமாம், தன்னை ரொம்ப ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி வல்லங்கிறது நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. நாளைக்கு பிடிகள் பிறக்கும். போர் வீரனை பற்றி ஒரு கவிதை இருக்குது, எல்லோரும் சொல்லுவாங்க. போர் வீரன் வந்து சாவர வரைக்கும் என்றைக்கு தான் எந்திரிப்பான், அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், அவன் செத்து போனதான் நினைக்காங்க. ஸோ ஒரு சினிமாவில் மட்டும் ஒரு விஷயத்தில் ஒருத்தன் அறிவுமாயிட்டான்னா அவன் சாவரத்துக்குள்ளே பல சாதனைகளை பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கானா இருப்பான். நீங்கள் அவனை யூஸ் பண்ணிக்கணும். சூப்பர். ஸோ ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்லிட்டீங்க, ஆக்டர்ஸ்க்காக நிஜமாக பார்க்குற ஆடியன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போது இந்த காலத்தில் வந்துட்டு டைரக்டர்ஸ் இப்படி தான் யோசிக்கணுன்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ், உங்களோட ட்ரீம் ரோல் எல்லாத்துக்குமே என்னோட சார்பாகவும் வேந்த டிவி சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. இந்த வேந்த டிவியில் காலையில் நேரில் சந்திச்சதில் ரொம்ப நன்றி. வேந்த டிவிக்கும் உங்களுக்கு நன்றி.